Jio Phone Prima 4G இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறது, இந்த மொபைலில் ஒய்ஃபை இருக்கா, ஹாட்ஸ்பாட் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் செட்டிங்ஸ் உள்ளார போயிடுறேன். செட்டிங் உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏர்பிளேன் மூட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணானா ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது மொபைல் நெட்ஒர்க் அண்ட் டேட்டா அப்படின்னு இருந்த இடத்துல போனீங்கன்னா கேரியர் வந்து 4G இருக்குது. ஸோ நெட்ஒர்க் டைப் வந்து LTE தான், ஏன்னா இதில் ஜியோ சிம் மட்டும்தான் அக்செப்டபுள், வேறு சிம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ டிஃபால்ட்டாக LTE தான் வரும், நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுனா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் டேட்டா ஆன் அண்ட் ஆஃப்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏபிஎன் செட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் ஏபிஎன் வந்து ஜியோ 4G தான் இருக்கும், பிகாஸ் ஜியோ சிம் மட்டும்தான் இதில் அக்செப்டபுள். ஸோ அதனால் ஏபிஎன் வந்து ஜியோ 4G கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான டவுட் வந்து ஒய்ஃபை இருக்கா அப்படின்னு. எஸ் இந்த மொபைலில் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபையை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அவைலபிள் நெட்ஒர்க்ஸ், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் ஒய்ஃபை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட அவைலபிள் நெட்ஒர்க்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நேம் வந்து காட்டும், தேவையான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகும். என்னோடய ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து இந்த மொபைலில் வந்து இருக்குது, உங்களோட மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கனெக்ட் வித் WPS, அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா மேனேஜ் நெட்ஒர்க்ஸ், அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத்து இந்த மொபைலில் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நீங்களும் உங்களோட மொபைலில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருங்க பார்க்கலாம், இது ஏதோ கேட்டுட்ருக்கு. ஓகே, அண்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்லேயே உங்களோட சாங்ஸு, இமேஜஸ்ஸு, சே இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜியோ லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் இது வந்து GPS மாதிரி தான், ஓகேங்களா? GPS ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து காலிங் உள்ளார போனீங்கன்னா கால் வெயிட்டிங், காலர் ஐடி, இது மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி உள்ளார போனீங்கன்னா ஸ்க்ரீன் லாக், உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் லாக்கையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், பாஸ்வேர்ட் மாதிரி போட்டு. ஸ்க்ரீன் லாக் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா 4 digits பின்னு கேட்கும், 1, 2, 3, 4 நான் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி 4 digits பின்னு போட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து எனேபிள் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இப்போ வெளியில் இருக்கீங்க, உங்கள் மொபைல் யாரும் எடுக்கக்கூடாதுன்னா இதை மாதிரி போட்டு விட்டு போனீங்கன்னா வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பாருங்கள், லாக் பண்ணிட்டேன், அன்லாக் பண்ணணும்னு கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ ஓவரால் இதுதான் இந்த செட்டிங்ஸ் உள்ளார இந்த ஆப்ஷன்ஸு. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் ஒய்ஃபை இருக்குது, பட் ஹாட்ஸ்பாட் இல்லைங்க. ஏன்னா அவங்களோட ஹாட்ஸ்பாட் டிவைசஸ் தனியாகவே செல் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் இந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் வேறு மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அவங்களோட ஹாட்ஸ்பாட் டிவைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பை ஆகிறது எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் மொபைலில் ஹாட்ஸ்பாட் கிடையாதுங்க, ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ.